எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இதோ இறைவன் நம்மை தேர்ந்து கொண்டு தன்னுடைய மகன் வழியாக நம்மை நிறைவான வாழ்வை கொடுத்திருக்கிறார் என்பதை கொலோசியர் புத்தகம் முதல் அதிகாரம் 15-20 வசனங்கள் குறிப்பிடுகிறது. அதிலே மிகச்சிறப்பாக 18வது வசனம், திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கும் அவரே, எல்லாவற்றிற்கும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோரில் அவர் தலை பேரானவர், தம் முழு நிறைவையும் அவருக்குள் குடிக்கொள்ள கடவுள் திருவளம் கொண்டார். எனக்கருமையானவர்களே, ஒரு மனிதனுடைய தலையானது இதோ மிக முக்கியமான பகுதி. அங்குதான் எல்லா 5 அவயங்களையும் 5 தொட்டு உணரக்கூடிய ஆற்றலை நாம் பெற்றிருக்கிறோம். இதனால் ஒரு உடலுக்கு தலை எப்படி மிக முக்கியமாக இருக்கிறது போல கிறிஸ்துவும் நம் ஒவ்வொருவருக்கும் தலையாக இருக்கிறார். நம் வாழ்வுக்கு தலையாக இருக்கிறார். நம் வழிகளுக்கு தலையாக இருக்கிறார். ஏனென்றால் அவர்தான் நம்முடைய தொடக்கமும் முடிவுமாயிருக்கிறார். பிறப்பிலே நம்மோடு ஒன்றாக இணைந்து ஒரு மனிதனாய் பிறந்தார். அது மட்டுமல்ல, மரித்து உயிர்த்தோரில் அவர் தலை பேரானவர். இதுவரை யாரும் மரித்து உயிர்க்கவில்லை. ஆனால் நம் வாழ்வு நிறைவு பெறும் பொருட்டு அவர் நமக்காக மரித்து உயிர்த்ததினாலே நமக்கு வாழ்வு கொடுக்க இன்றும் நம்முடைய எல்லா நிலைகளிலும் அவர் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறவராக இருக்க. நாம் பிறந்திருக்கிறோம், ஆனால் வாழ்கிறோம். ஆனால் அவருக்குள் நாம் மரித்து உயிர்த்தெழ வேண்டும். இந்த உயிர்த்தெழுதல் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் இந்த உலகத்தில் வெற்றி வாழ்க்கையை நாம் வாழ முடியும். இதோ கிறிஸ்து நமக்காக அழைக்கப்பட்ட இந்த உன்னத அழைப்பை நாம் பெற்றுக்கொண்ட இந்த வேளையில் நாம் உயிருள்ள வாழ்க்கையை இறைவனுடைய தெய்வீக உறவுக்குள்ளே நம்மை புதுப்பிக்க இது நம்பிக்கை ஊட்டுகிறது. ஏனென்றால் தொடக்கம் அவரே, முடிவும் அவராக இருப்பதினால் நம் வாழ்வை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். நம் வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளிலும் அவரோடு நாம் உயிர்த்தெழுந்து உயிர்ப்பின் மக்களாய், நம்பிக்கைக்குரிய மக்களாய் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஜெபிப்போமா. எங்கள் நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிறீர். உம்முடைய தெய்வ கரங்களினால் எங்களை மூடி மறைத்து கொள்ளும். நீர் வழி நடத்தி விடுதலை பெற நீர் கிருபை செய்யும். உமது அன்பின் கரங்களில் வாழ்வு தந்து காத்தருளும் நல்ல பிதாவே, ஆமென்.